எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள். 13 ஜூன் 2023, 14 ஜூன் 2023, 15 ஜூன் 2023 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ சப்ஜெக்டு காணொலிக்கு கொடுக்குற ஆதரவை நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோக்கும் ஆதரவு கொடுங்க. இந்த மாதம் வந்து கொஞ்சம் லேட் ஆகி போச்சு கரண்ட் அஃபேர்ஸு, அதனால் வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு 4-5 வீடியோ வந்து கரண்ட் அஃபேர்ஸாக வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். அதை வந்து பாருங்கள், அதுக்கும் ஆதரவு கொடுங்க. புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். முதல் கேள்வி, யூஐடிஏஐ அதாவது யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவின் புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அமித் அகர்வால். இரண்டாவது கேள்வி, 22வது சட்ட ஆணையத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? 22வது சட்ட ஆணையத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் ரித்துராஜ் அவஸ்தி. மூன்றாவது கேள்வி, தேசிய தேர்வு முகமை பொது இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? சுபோத்குமார் சிங். அடுத்து நான்காவது கேள்வி, தமிழ்நாடு மாநிலத்தின் புதிய தலைமை தகவல் ஆணையராக பதவியேற்றவர் யார்? தமிழ்நாடு மாநிலத்தின் புதிய தலைமை தகவல் ஆணையராக பதவியேற்றவர் யார்? சரியான விடை முகமது சகில் அக்தர். ஐந்தாவது கேள்வி, நேட்டோ நாடுகளின் கூட்டு விமானப்படை போர் பயிற்சியான ஏர் டிஃபெண்டர் 2023 எங்கு நடைபெற்றது? இதுக்கு சரியான விடை ஜெர்மனி. ஆறாவது கேள்வி, அருணாச்சல பிரதேச மாநில மக்கள் காவல்துறையிடம் புகார் அளிக்கும் வகையில் அருண் போல் செயலியை அறிமுகம் செய்து வைத்தவர் யார்? அருணாச்சல பிரதேச மாநில முதலமைச்சர் பெமா காண்டு அவர்கள் அறிமுகம் செய்து வைத்தார். அடுத்தது ஏழாவது கேள்வி, G20 நாடுகளின் 3வது மகளிர் மாநாடு எங்கு நடைபெற்றது? இதுக்கு சரியான விடை மாமல்லபுரம். முதல் மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர்ல, இரண்டாவது மாநாடு அவுரங்காபாத், மூன்றாவது மாநாடு மாமல்லபுரத்தில். அடுத்து எட்டாவது கேள்வி, 2023 மே மாதத்திற்கான ICC-யின் சிறந்த கிரிக்கெட் வீரர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஹாரி டெக்கர். அடுத்து ஒன்பதாவது கேள்வி, 2023 மே மாதத்திற்கான ICC-யின் சிறந்த கிரிக்கெட் வீராங்கனை விருது யாருக்கு வழங்கப்பட்டது? தியாட்சா புத்தாவோங். பத்தாவது கேள்வி, ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச அல்பினிசம் விழிப்புணர்வு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? June 13. அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் உலக இரத்த கொடையாளர் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? June 14. அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் உலக காற்று தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? June 15. 13வது கேள்வி, சிக்கன்குனியா நோய்க்கான முதல் தடுப்பூசி எந்த நாட்டைச் சேர்ந்த வால்நோவா நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டது? பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த வால்நோவா நிறுவனத்தால் சிக்கன்குனியா நோய்க்கான முதல் தடுப்பூசி தயாரிக்கப்பட்டது. 14வது கேள்வி, 3வது கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டிகளின் பதக்கப்பட்டியலில் எந்த அணி முதலிடம் பிடித்தது? இதுக்கு சரியான விடை பஞ்சாப் பல்கலைக்கழகம். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2023 எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றது? முதல் முறையாக உருகுவே சாம்பியன் பட்டம் வென்றது, இத்தாலியை வீழ்த்தி. இந்த போட்டியில் சிறந்த வீரர் மற்றும் அதிக கோல் அடித்தவர் விருதினை
இத்தாலியின் கீசர் கசாடை வென்றார். அடுத்து 16வது கேள்வி, மக்கள் தங்களது கல்வி சான்றிதழ் மதிப்பெண் பட்டியல்களை பாதுகாப்பாக பகிர்வதற்கான செயலியான ஈ பெட்டகம் கைபேசி செயலியை தொடங்கி வைத்தவர் யார்? இந்த செயலி எங்கு தொடங்கப்பட்டது? தமிழ்நாடு மாநிலத்தில். ஈ பெட்டகம் கைபேசி செயலி, இதை தொடங்கி வைத்தவர் பழனிவேல் தியாகராஜன். பழனிவேல் தியாகராஜன். 17வது கேள்வி, எல்லை பாதுகாப்பு படையின் புதிய தலைமை இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? எல்லை பாதுகாப்பு படையின் புதிய தலைமை இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் நிதின் அகர்வால். இந்திய புவியியல் ஆய்வு மையத்தின் புதிய இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஜனார்தன் பிரசாத். அடுத்தது, ஆர்பிஐ ஆளுநர் சக்திகாந்த தாஸுக்கு சிறந்த ஆளுநர் விருதானது சென்ட்ரல் பேங்கிங் சார்பில் வழங்கப்பட்டது. சென்னை காட்டுப்பள்ளி துறைமுகத்தில் கார்டன் ரீச் சிப் பில்டர்ஸ் அண்ட் என்ஜினியர்ஸால் கட்டப்பட்ட ஐஎன்எஸ் அஞ்சாதி சிறிய வகை கப்பல் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. வந்திதா சக்காரியா என்ற பெண் இயக்குநருக்கு வென் கிளைமேட் சேஞ்ச் டர்ன்ஸ் வயலண்ட் திரைப்படத்திற்காக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கான விருது வழங்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பு. அடுத்து, தமிழகத்தில் 6 மாதம் முதல் 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் சத்து குறைபாட்டை போக்க சத்துமாவிற்கு பதிலாக செறிவூட்டப்பட்ட பிஸ்கட் வழங்கும் திட்டம் விழுப்புரத்தில் தொடங்கப்பட்டது. இந்தியா மாலத்தீவு இடையே ஈக்வெரின் எனும் 12வது கூட்டு இராணுவ பயிற்சி நடைபெற்றது. கஜகஸ்தானில் நடைபெற்ற ஆசிய காண்டினென்டல் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி 2023 மகளிர் பிரிவில் திவ்யா தேஷ்முக் சாம்பியன் பட்டமும் மேரி ஆன் கோம்ஸ் வெள்ளிப்பதக்கமும் வென்றனர். ராஷ்டிர பாஷா சமான் விருது 2023, அதாவது பேங்க் ஆஃப் பரோடா சார்பில் வழங்கப்படும் ராஷ்டிர பாஷா சமான் விருது சிறந்த நாவல், நாவலின் ஆசிரியர், நாவலின் ஹிந்தி மொழிபெயர்ப்பாளர் ஆகியோருக்கு வழங்கப்படுகிறது. இந்த வருடத்திற்கான விருதானது அல்லாமியான் காதர்கானா என்ற உருது நாவலுக்கும் அந்நாவல் ஆசிரியரான மோஷின்கான் அந்நாவலின் ஹிந்தி மொழிபெயர்ப்பாளரான சயீத் அகமதுவிற்கும் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. டிஜிட்டல் இடைவெளியை குறைக்க கேரளா ஃபைபர் ஆப்டிக்கல் நெட்ஒர்க் இணைய திட்டத்தினை கேரள மாநில அரசு அறிமுகம் செய்துள்ளது, அதாவது KFON. இதன் மூலம் இணைய உரிமையை அடிப்படை உரிமையாக அறிவித்த முதல் மாநிலம் என்ற பெருமையை கேரளா பெற்றுள்ளது. அடுத்து, ஹரியானாவில் பத்ம விருது பெற்றவர்களுக்கு ₹10,000 மாதாந்திர ஓய்வூதியமாக அம்மாநில முதல்வர் மனோகர்லால் கட்டார் அறிவித்துள்ளார். FSSAI யாழ் குவஹாத்தி ரயில் நிலையத்திற்கு உண்ண சரியான ரயில் நிலையத்திற்கான சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது, அதாவது ஈட் ரைட் ஸ்டேஷன் சர்டிஃபிகேட். இந்தியாவிற்கான அந்நிய நேரடி முதலீட்டில் ₹1.41 லட்சம் கோடி மதிப்பில் சிங்கப்பூர் முதலிடமும், ₹50,000 கோடி மதிப்பில் மொரீசியஸ் இரண்டாவது இடமும், ₹49,000 கோடி மதிப்பில் அமெரிக்கா மூன்றாவது இடமும், ₹27,500 கோடி மதிப்பில் ஐக்கிய அரபு அமீரகமும் 4வது இடமும் பிடித்துள்ளன. இதுவரைக்கும் நாம் இந்த காணொலி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 13, 14, 15 ஜூன் 2023 நாளுக்கானது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த காணொலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த PDF, அதாவது இந்த காணொலி நான் மேக் பண்ணது வந்து புதுசாக ஒரு ஃபார்மேட்டில் மேக் பண்ணியிருக்கிறேன். இதுவரைக்கும் வழங்கப்பட்டுருந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார்மேட் இல்லாமல் இது வந்து புதிய ஃபார்மேட்டில் உங்களுக்கு தொகுத்து வழங்கியிருக்கிறேன். இந்த ஃபார்மேட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சொல்லுங்கள், இந்த ஃபார்மேட்லேயே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தொகுத்து வழங்குகிறேன் இனி வரும் காலங்களில். அல்லது பழைய ஃபார்மேட் பிடிச்சிருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுதுங்க எந்த ஃபார்மேட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கான காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, இந்த புதிய ஃபார்மேட்டா அல்லது ஓல்டு ஃபார்மேட்டாங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. அப்போ தான் வந்து அடுத்தடுத்த காணொலிகள் எந்த ஃபார்மேட்டில் மேக் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுன்னு நான் வந்து தயாராகிக்குவேன். மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.
அனைத்து விதமான காணொளிகளுக்கும் தங்களுடைய ஆதரவை தாருங்கள். ஒரு சில காணொளிகள் வந்து நண்பர்கள் வந்து பார்க்காமே இருக்கிறீங்க, முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள். நான் வந்து மிகவும் சிரமப்பட்டு வந்து உங்களுக்கு ஒவ்வொரு காணொலியும் தொகுத்து வழங்கிட்டு வரேன். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கை வந்து ஒவ்வொரு காணொலிக்கு கொடுத்துட்டே வந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும், ஒரு ஆதரவாக இருக்கும். அதனால் மறக்காமல் தங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. நன்றி.